ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனுடைய திருப்திக்காக வேண்டி அழகு சத்திர சிகிச்சைகள் செய்வது அதில் குறிப்பாக மார்பை சில பெண்களுக்கு சிறிய மார்பாக இருக்கும் அந்த மார்பை பெருப்பிப்பது அல்லது பெரிய மார்பாக இருக்கும் அதை சிறியதாக ஆக்குவது போன்ற செயல்களைச் செய்யலாமா என்று கேட்டால் இதை பொறுத்தவரையில் இதிலே இது நவீன பிரச்சனையாக ஹம் ரசிஸ்லமுடைய காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கவில்லை இதை ஃபிகு நவாசில் என்று சொல்வார்கள் அதாவது நவீன காலத்தில் ஏற்பட்டிருக்கிற புதிய பிரச்சனைகள் இதிலே உலமாக்கல் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இவ்வாறான அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அழகு சத்திரை சிகிச்சைகள் செய்வது மார்க்கத்திலே கூடுமா இல்லையா என்ற கருத்து வேறுபாடுகள் உலமாக்களிடத்திலே காணப்படுகின்றன அதிலே அவசியம் என்ற நிலையில் இருக்குமாக இருந்தால் கூடும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை அவசியம் என்றால் உதாரணமாக ஒருவருடைய முகத்திலே வெண்ணி கொட்டி சுடுதண்ணீர் கொட்டி அந்த முகம் தோற்றம் அசிங்கமாக இருக்கிறது என்றால் அவர் அதை அகற்றி அதில் அது பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து பழையபடி அதை ஆக்குவது என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது என்று உலமாக்கல் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அதே போல் ஒருவருக்கு முகத்திலே ஒரு கட்டி இருக்கிறது அந்த கட்டியை ரிமூவ் பண்ணி முகத்தை ஒரு சேப்பாக ஆக்குவது என்பது கூடும் ஒருவருக்கு ஆறு விரல்கள் இருக்கின்றன அல்லது ஏழு விரல்கள் இருக்கின்றன சொன்னால் கையில் அந்த மேலதிகமாக உள்ள இரண்டு விரல்களை ரிமூவ் பண்ணுவது கூடும் என்கிற தீர்ப்புகள் உலமாக்களால் வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இவ்வாறு இப்போ மார்பு சிறிய மார்பாக இருப்பதை பெரிதாக ஆக்குவது கூடுமா என்றால் இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது இவ்வாறான விஷயங்களில் இன்று ரீதியாக செய்யப்பட்டாலும் அதிலே சைடு எஃபெக்டுகளும் பெரிய அளவு இருப்பது சுட்டிக்காட்டப்படுவதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே மார்க்கத்தில் பேணுதலானவர்கள் இவ்வாறான விடயங்களுக்கு செல்லாமல் இருப்பது தான் சிறந்தது ஆலம் அதில் வேறு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் செய்யலாம் என்கிற கருத்துக்களும் சில அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய நசீகத் என்னவென்றால் இவ்வாறான விஷயங்களுக்குள் நாம் போகாமல் இருப்பது அல்லாஹ் படைத்த அந்த முறையில் நம்மை நாம் வைத்துக்கொள்வது சிறந்தது என்பதுதான் நம்முடைய புரிதலாகும் வல்லாகுச்சாலு ஆலம்